என்னடா தண்ணியை காட்டுறாங்க அப்படின்ட்டு இருக்கா. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய சுற்றுலாத்தலங்கள் இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணலாம். இது வந்து ஒரு சுவிட்சர்லாந்து மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கக்கூடியவங்க. அப்படி ஒரு சுத்தமான தண்ணி இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். எங்கே அப்படின்னா பெருஞ்சிலம்பு, குலசேகரம் தாண்டி போனோம், மலைப்பகுதி. அந்த மலைப்பகுதினால் நமக்கு பச்சை பசேல்னு எல்லா இடமும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ரெண்டு பக்கமும் மரங்கள், ஆங்காங்கே கொஞ்சம் வீடுகள். இந்த மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த பெருஞ்சிலம்பு. காணி மக்கள் தான் இருக்கிறாங்க. அதை சுற்றியுள்ள பகுதியில் நிறைய ரப்பர் தோட்டங்களும் இருக்குது, நிறைய விவசாய விளை நிலங்களும் இருக்குது. வாழை, தென்னை எல்லாமே பயிரிட்டிருக்காங்க. அது போகும்போதே அவ்வளோ ஒரு குளிர்ச்சியான தன்மை, பார்க்குறதுக்கே கண்ணுக்கு அவ்வளோ ஒரு அழகு. நல்ல தண்ணினா நம்ம இடங்கள்லாம் வருது தண்ணி, ஆனால் இது வந்து அவ்வளோ சுத்தம். நாம் இடங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் காமராஜர் காலத்திலெல்லாம் அணையிலேருந்து வாய்க்கால்களை கொண்டு வந்து ஆங்காங்கே குளங்கள்லாம் நிரப்பி அந்த வாய்க்கால்களை கொண்டு போனாங்க விவசாயத்துக்கு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மக்கள் அந்த விவசாய நிலங்களெல்லாம் அழித்து வீடு கட்டிட்டு அந்த கால்வாய்கள்லாம் நிரப்பி ரோடும் போட்டுட்டாங்க. இருக்கக்கூடிய வாய்க்கால்கள்லையும் வீடுகளில் உள்ள கழிவு நீரை கொண்டு விட்டுட்டாங்க. அதனால் சுத்தமான தண்ணி எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது இல்லை. ஆனால் இந்த இடம் அப்படி இல்லை, பார்க்குறதுக்கே அவ்வளவுக்கு கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியான ஒரு பகுதியாக இருக்குது. அப்படி ஒரு சூப்பரான பிளேஸ். நம்ம குளிக்கணும் அப்படி, நல்ல தண்ணியில் குளிக்கணும் அப்படின்னு சொன்னால் விடுமுறை நாட்களில் இந்த பகுதிக்கு நம்ம போகலாம். குலசேகரம் பகுதியில் தான் இருக்குது பெருஞ்சிலம்பு. காரில் போய் கொஞ்சம் காரை நிறுத்திட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நடக்க வேண்டியிருக்கோம். இப்போ அந்த போகக்கூடிய பாதையை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அழகாக இருக்குது பகுதியெல்லாம் பார்க்குறதுக்கு, அவ்வளவு பச்சை பசேல்னு இருக்குது. இதெல்லாம் ஒரு காண கிடைக்காத காட்சின்னு சொல்லலாம். சிட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் பொல்யூஷன்லேயே இருந்துக்கிட்டு இருக்காங்க, தூசு வெயில் அப்படிலாம் இருக்கக்கூடிய மக்கள். விடுமுறை நாட்களில் என்ஜாய் பண்ணுறதுக்காக இப்படிப்பட்ட இடங்களுக்கு போனால் உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு குளிர்ச்சித்தன்மை இருக்கும், ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த பயணத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து ஒரு சுகானுபவம் அப்படின்னு சொல்லலாம். அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. நீங்கள் போய் என்ஜாய் பண்ணி அதில் குளிச்சுட்டு வந்தால் தான் அதனுடைய அந்த தன்மை உங்களுக்கு விளங்கும், புரியும். இந்த இடத்துல தான் வாகனங்கள்லாம் நிறுத்திட்டு அந்த பக்கம் நடந்து போனோம். ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்குது, ஆனால் நிறைய பேர் போய் வந்து இருக்கிறதுனால அந்த பாதை வந்து தெளிவாகவே இருக்குது. இதில் ஒரு பாலம் கட்டியிருக்காங்க பாருங்கள், கீழே ஆறு மாதிரி தண்ணி போயிட்டே இருக்குது. அது தாண்டி போனால் தான் நம்ம குளிக்கக்கூடிய இடமெல்லாம் வருது. மற்றபடியும் குளிக்கிறாங்க. நாம் வந்து ஒரு டூரிஸ்ட் அங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் அமைதியாக நம்ம நல்லா என்ஜாய் பண்ணி குளிக்கிறதுக்குள்ள ஒரு இடமெல்லாம் அங்கே வருது. கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது தான் அந்த சுத்தமான தண்ணி, இதுவும் சுத்தமான தண்ணி தான், அங்கே வந்து ஒரு அருவி மாதிரியெல்லாம் இருக்குது, குளிக்கிறதுக்கு நல்லா இருக்குது, நல்ல ஒரு இடம். அப்படி நடந்து போகக்கூடிய பாதையில் தான் இந்த தோட்டங்கள் இருக்குது. தோட்டத்தில் பெண்கள்லாம் வேலை பார்த்துட்ருக்காங்க. எவ்வளோ செழுமையான இடம் பாருங்கள், பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இந்த இடத்துல நிறைய பேர் குளிக்கிறாங்க. தண்ணி எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள். ஆனந்த குளியல் போடுறதுக்கு, ஆளரவம் இல்லாமல் ஆனந்த குளியல் போடுறதுக்கு ஏற்ற நல்ல ஒரு இடம்.
இன்னும் இதையும் தாண்டி நம்ம மேலே போகும்போது குளிக்கிறதுக்குள்ள ஒரு வசதியான ஒரு இடம் கிடைக்கும். அதை நோக்கி தான் இப்போ நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். இது பார்க்கறதுக்கு வாய்க்கால் மாதிரி இருக்கு பாருங்க, நல்ல தெளிந்த தண்ணி போகக்கூடிய ஒரு பாதை. அப்படியே கோரி குடிக்கலாம், அந்த அளவுக்கு சுத்தமான தண்ணி இதெல்லாம். இந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னா, எங்கேயோ அணையிலிருந்து அப்படி வரக்கூடிய தண்ணி இல்லை, மலையிலிருந்து வரக்கூடிய தண்ணி. அதில் கேட்கும்போது சொன்னாங்க வேலி மலை அப்படின்னு சொன்னாங்க, எனக்கு சரியாக தெரியல. அந்த மலையிலேருந்து வரக்கூடிய ஊற்றுகள்லாம் சேர்ந்து வரக்கூடிய கால்வாய் தான் இது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தண்ணி அவ்வளோ சுத்தம். நிறைய மக்கள் நம்மளை மாதிரி இப்போ இதை கேள்விப்பட்டு அங்கே போய் குளிச்சுட்டு அப்படி சாப்பிட்டுட்டு அதாவது கட்டி சோறெல்லாம் கொண்டு போகிறாங்க. சோறெல்லாம் கொண்டு போய் சாப்பிட்டுட்டு அதெல்லாம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு குளிச்சுட்டு அப்படி வராங்க. அமைதியான ஒரு இடம். ஸ்கூலு காலேஜஸில் இருந்தாலும் ஸ்டாஃப் எல்லாம் டூர் போனோன்னா இப்படிப்பட்ட இடத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு போய் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம். மறுபடியும் நம்ம அங்கேருந்து நடந்து ஒரு 5 நிமிஷம் நடந்து வந்தால் இந்த வாய்க்காலை தாண்டி உள்ள பாலத்துக்கு மேலே இருந்து இங்கே வந்து மறுபடி காரில் ஏறி நம்ம பயணம் மேற்கொள்ளலாம். குளிச்சுட்டு மீண்டும் பயணம் காரில் வீட்டுக்கு திரும்பியாச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.